ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஃபர்ஸ்ட் அமன் த்ரீ ஸ்டுடியோ சிக்ஸ்த் எபிசோட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா பே ஷோ. அந்த பே ஷோ வந்து ஒரு பிளே பாய். அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வர எல்லா கேர்ள்ஸுமே வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றிக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் வந்து பே ஷோ. நெக்ஸ்ட்டு வந்து டிங்மிங் வந்து நம்ம ஹீரோயினி ஜோயி ஃபேனை கூட்டிகிட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே எல்லாத்திர ஃபோட்டோகிராஃப்ஸும் வந்து பார்க்குறாங்க, ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. எல்லாத்திர ஃபோட்டோகிராஃப்லேயும் வந்து பேஷியங்களோட பேர் தான் இருக்கும். யாராக இருப்பாங்க அப்படின்னு வந்து டீமிங் வந்து யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினி வந்து அவனாக இருக்காது அப்படின்னு வந்து டீமிங் சொல்கிறாங்க. அது ஹீரோயினி யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னால அவனை தான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ ரொம்ப நாளாகவே யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லையே, இப்போ என்ன புதுசாக அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. நான் வேணால் உனக்கு செட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு ஹீரோயின் வந்து சும்மா விளையாட்டாக பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு பசங்க ஃபோட்டோவாக காமிச்சிட்டு இந்த பையன் ரொம்ப ரிச்சாக இருப்பான், இவனை வந்து ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து ஃபோட்டோவாக காமிச்சிட்டு இவன் வந்து இங்கிலீஷில் செமையாக வந்து பேசுவான், அதுவும் இல்லாமல் டாப் ஸ்டூடெண்ட்டு கூட, அவனுடைய பிளட் குரூப் கூட ஏ தான், அவன் கண்டிப்பாக செட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவோட பசங்களோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இவன் வந்து ரொம்ப ரிச்சான ஹேண்ட்ஸமான பாய் அப்படி இப்படின்னு எல்லாத்தோட ஒருத்தரோட ஃபோட்டோவாக காமிச்சு ஹீரோயின் வந்து இவன் ஓகேவா ஓகேவான்னு நம்ம டிங்கிட்ட கேட்டிருக்காங்க. டிங்கிங் வந்து நீ எப்போ தான் வந்து இதை நிறுத்த போகிற, முதல்ல வந்து உன்னோட வேலையை ஃபஸ்ட்டு பாரு, இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்கிறதும் மறந்துட்டேன், யான்கே கூட இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அதுவும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், அடா ஆமாம் கிளாஸ் இருக்குது சரி சரி பாய் போய் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு அப்படி கிளம்பி போயிடுறாங்க. அவசர அவசரமாக வந்து கிளாஸ்க்கு போயிட்டுருக்கப்போ அவங்க போட்டுறதுக்கு அந்த மீடியோட அந்த உள்ளன் நூல் வந்து ஒரு கம்பியில் மாட்டிக்கும். அது தெரியாமல் ஹீரோயின் படுக்கப்படியே ஓடி போய் லிஃப்ட்டில் போவாங்க. அது வரைக்கும் அந்த துணியை வந்து அந்த நூல் அப்படியே ஒவ்வொரு பிரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நூல் பிரிஞ்சு போனதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அப்படியே அந்த நூலை இது பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து பேஷோ வந்து இன்னொரு நூலை சுற்றிக்கிட்டே வந்து உள்ளே வந்து வைப்பாங்க. நீயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு வந்து பேஷோ வந்து ஷிஷோனை திருட்டு வந்து அவருடைய கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினிக்கு போட்டுவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்ல முடிச்சதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து நான் வந்து இந்த கோட்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறப்ப பேஷோ வந்து நம்ம நீயே வச்சிரு, நம்ம கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினி கொஞ்சம் போகல மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு போய் யான்கே பக்கத்தில் உட்காறாங்க. டீச்சர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு எஸ்ஏ எழுதணும், நீங்களாக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு எஸ்ஏ வந்து எழுதி சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எஸ்ஏ எழுதுக்கு அப்படி ட்ரை பண்ணி அப்படியே எஸ்ஏ எழுதி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து யான்கே வந்து எஸ்ஏ வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினி வந்து யான்கேவை பார்த்து அப்படியே எழுதிடுறாங்க. எழுதி முடிச்சு வெளியே வரப்ப ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து என்ன கோட் ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஆமாம் இது ஒரு ட்ரெண்டு அப்படின்னு அப்படியே வந்து மலிப்பு மலிப்பு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேஷியோ வந்து வராங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இவன் தான் வந்து ஃபோட்டோகிராஃப் டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், ஆன்லைனில் கூட இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அடாமல்ல இவனோட பேக்கில் தான் நம்ம முடி மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. பேஷியோ வந்து அவருடைய ஹீரோயினியோட ஐடி கார்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது உங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மட்டும் தானே, எனக்கு வந்து லஞ்ச் வாங்கி கொடு அப்படின்னு பேஷ் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து மெஸ்ஸில் உட்காந்து லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறது எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ யான்கே வந்து வராரு, வந்து எல்லோரும் இவங்களை பற்றியே பேசுகிறத வந்து யான்கே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அவருடைய லிப்ஸில் வந்து சாப்பாடு இருக்கும், அதை வந்து ஹீரோயினி தட்டி விடுவாங்க. என்னை டச் பண்ணல, நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இன்னும் பேஷியோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து யான்கே வந்து அந்த மெஸ்ஸில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ரூம்மேட் ஒருத்தவங்க வந்து நமக்கு வேணும்னு நினைக்கிற பொருளுக்காக வந்து நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனையும் நம்ம யான்கேக்கு வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினி வந்து டிங்மிங்கோட வந்து இங்கிலீஷ் படிச்சுட்ருக்காங்க. இங்கிலீஷ் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன இவ்வளோ போரிங்காக இருக்குது இப்போது அப்படிச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெறுப்பாக வந்து இங்கிலீஷை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி போகிறாங்க. யான்கே லைப்ரரி போய் யான்கே இருக்கிறதுனால இங்கிலீஷாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சப்ஜெக்ட் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மாறி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யான்கே வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஜோயி ஃபேன்கிட்ட கேட்குறாங்க. ஜோயி ஃபேன் வந்து
உனக்கு கஷ்டமே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்லனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லித்தராரு. நம்ம வந்து போயம் உனக்கு சொல்லிட்டா அப்படின்னு அந்த இந்த போயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஜோயிப் சொல்கிறாங்க. அப்போ நீ ஆல்ரெடி படிச்சிட்டியா அப்படின்னு வந்து யான் கேட்குறாங்க. இல்லை இங்கிலீஷ் வேர்ட்ஸில் அதில் ஈஸி தான் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து உட்காந்து அதை வந்து அந்த போயம் ஃபுல்லாமல் படித்து காமிக்கிறாங்க. உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து யான்கி வந்து ஜோயிஃபன்ட்ட கேட்குறாங்க. ஜோயிஃபன் வந்து C4 இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யான்கேக்கு ஒன்றுமே புரியல, நம்ம போயம் தான் ப்ரிட்டிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் வந்து முடியுது. அதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து ஐ லைக் யூ, ஐ அட்மயர் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்லாம் வந்து மெசேஜ் டைப் பண்ணி டெலிட் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம யான்கே. அதுக்கப்புறம் அவருடைய ரூம்மேட் வந்து லவ் லெட்டர் அப்படின்னு ஒரு மூவியை வந்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. யான்கே வந்து என்ன படம் பார்த்துட்ருக்கேனோடையும் நான் லவ் லெட்டர் படம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னோடனே நம்ம யான்கேக்கு வந்து ஒரு ஐடியா வருது. பேசாமல் நம்ம ஒரு லெட்டராக எழுதி ஜோயி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் வந்து ஐ லைக் யூ ஜோயி ஃபேன் எழுதி அந்த ஒரு புக்கில் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து கிளாஸில் போய் C4 அந்த புக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கில் வந்து அந்த லெட்டரையும் வச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இருக்கிற எல்லாத்தையும் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யான்கே வந்து ஜோயிப்பன் சொல்லி கொடுக்குறாங்க. ஜோயிப்பன் வந்து நான் கண்டிப்பாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து அந்த புக்கெல்லாம் வந்து முத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்போ வந்து டிங்மிங் வந்துட்டு அதே இன்னொரு புக்கு அதே மாதிரி இன்னொரு புக்கை வந்து கையில் வச்சு கொண்டு வராங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி புக் இருக்கா அப்படின்னு நம்ம ஜோயிஃபன்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி புக் வந்து நிறைய பேர்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் இந்த புக்கு தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு, ஏன்னா இது யான்கே கொடுத்துன்னு சொல்லிட்டு ஜோயிஃபன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி 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 விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிங்மிங் வந்து சொல்கிறாங்க. நான் போய் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நேமை போய் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஜோயிஃபன் வந்து அப்படி நேம் எழுதிட்டுருக்காங்க. பக்கம் யான்கே லெட்டரை படித்து பார்த்துருப்பாங்களோ ஜோயிஃபன், ஆனால் இன்னும் மெசேஜ் பண்ணவேன்னு சொல்லி ஃபோனையே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து லைப்ரரி போகிறாங்க. லைப்ரரி போய் வந்து நான் கொடுத்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் கதை படிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. அதில் இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் படிச்சியான்னு யான்கே வந்து ஜோயிஃபன்ட்டு கேட்குறாங்க. நோட்ஸ் இருந்துச்சா, வெறும் புக்காக தானே இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜோயிஃபன் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு யான்கிட்ட சொல்கிறாங்க. யான்கே எல்லாமே படிச்சிட்டியா, என்ன சொல்ல போகிற அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜோயிஃபன் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யான்கே கொண்டுமே புரியல, என்ன சூட்டபிள் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இல்லை சாரி எனக்கு இது சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம யான்கே வந்து நம்ம ஜோயிஃபன் லெட்டர் தான் படிச்சுட்டு சூட்டபிள் ஆகாது சாரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அண்ட் ஜோயிஃபன் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், யான்கே வந்து அப்படியே போயிட்டேன் எழுந்திரிச்சு போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யான்கே வந்து நம்ம ஜோயிஃபன் வந்து சூட்டபிள் ஆகாதுன்னு சொன்னதே நினச்சி பார்த்துட்டே வந்து ரொம்ப சோகமாக அப்படியே நடந்து போயிட்டு ஓஷன் மண்டேனா அப்படியே ரொம்ப சோகமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதோட வந்து எபிசோட் 6 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.